வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கம்பகா மாவட்டத்தின் 18 போலீஸ் பிரிவுகளுக்கு அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. மினுவாங்கோடு கொரோனா கொத்தரணியினால் கொழும்புக்கு அதிக பாதிப்பு. சுகாதார அமைச்சு தென்கொரியாவில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து. 77 பேர் வைத்தியசாலையில். இனி விரிவான செய்திகள். மினுவாங்கோடு கொத்தரணியில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 1053 அதிகரித்துள்ளது. மினுவாங்குட கொத்தரணியில் நேற்று 19 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதுடன் நேற்று மொத்தமாக 29 பேர் அடையாளம் காணப்பட்டனர். பிரெண்டிக்ஸ் தொழிற்சாலை ஊழியர் ஒருவருக்கும் அவர்களுடன் பழகிய 18 பேருக்கும், ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாட்டுக்கு வருகை தந்த 7 பேருக்கும், குவைத்திலிருந்து வருகை தந்த ஒருவருக்கும், ஈரான் பிரஜைகள் இருவருக்கும் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 4488 அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளானோரில் 3278 பேர் குணமடைந்துள்ளதுடன் 1197 பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது மினுவாங்கோடு பிரெண்டிக்ஸ் தொழிற்சாலையின் அனைத்து பணியாளர்களுக்குமான PCR பரிசோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்தின் 18 போலீஸ் பிரிவுகளுக்கு அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. கம்பகா பிராந்தியத்தின் கம்பகா, கனேமுல்ல, கிரிந்துவெல, தொம்பி, மல்வத்து ஹிரிப்பிட்டிய, மீரிகம்பு, நிட்டம்புவ, பூகோடு, வேயாங்கோடு, மினுவாங்கோடு, வீரக்குல, வெளிவேரிய, பல்லிவெல, யக்கல ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கும், கழனி பிராந்தியத்தின் ஜாகில, கந்தான போலீஸ் பிரிவுகளுக்கும், நீர்கொழும்பு பிராந்தியத்தின் திவுலப்பிட்டிய மற்றும் சீதுவ போலீஸ் பிரிவுகளுக்கும் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளுக்குள் செல்வது, அங்கிருந்து வெளியேறுவது மற்றும் அந்த பகுதிகளூடாக பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டக்கால பகுதியில் அனைவரும் தத்தமது வீடுகளில் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மினுவாங்கோடு கொரோனா கொத்தரணியில் அதிகளவு கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதால் கொழும்பு மாவட்டத்திற்கே அதிகளவான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்கள் அருகருகே இருப்பதாலும் அதிகளவான மக்கள் நடமாட்டமும் இதற்கான காரணம் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அதிகளவான மக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாளாந்தம் கம்பகா மாவட்டத்திலிருந்து கொழும்பு மாவட்டத்திற்கு வருகை தருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் பிரெண்டிக்ஸ் நிறுவன ஊழியர்கள் கொழும்பிற்கு வருகை தந்திருப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார்.
இதனால் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் கொழும்பில் கொரோனா அவதான நிலைமை அதிகம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ள அனைவருடனும் பழகியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் செயற்பாடுகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இதனூடாக கொரோனா வைரஸ் சமூகத்தினரிடையே மேலும் பரவுவதை தடுக்க முடியும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர மேலும் கூறியுள்ளார். இதேவேளை மினுவாங்கோட தொழிற்சாலையில் பதிவான கொரோனா நோயாளர்களின் குருதி மாதிரிகளில் அதிகளவான வைரஸ் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மினுவாங்கோட பிராண்டிக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர் தொகை அதிகம் என்பதுடன் அங்கே சமூக மயமாதலின் வீதமும் அதிகம் என விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மினுவாங்கோடையில் அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் 19 நோயாளர்களில் பெரும்பாலானோருக்கு அதிகளவான கொரோனா வைரஸ் காணப்படுவதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் அவர்களிடமிருந்து ஏனையோருக்கு வைரஸ் பரவும் வீதமும் அதிகம் என அவர் கூறியுள்ளார். ஆகவே அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் 7 நாட்கள் தீர்மானமிக்கவை எனவும் இராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மினுவாங்கோட தொழிற்சாலையின் ஊழியர்கள் சிலர் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் சென்றுள்ளதால் மக்கள் கொரோனா வைரஸ் தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இது நாட்டு மக்களின் கடமையும் பொறுப்பும் என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவீந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சீன வெளிவிவகார அமைச்சர் மற்றும் தற்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரின் தலைமையிலான உயர்மட்ட அதிகாரிகள் குழு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது. இவர்கள் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க உள்ளதாக வெள்ளி விவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார மேம்பாடு என்பன தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் சீன உயர்மட்ட அதிகாரிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக வெள்ளி விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஏற்படுவதால் வங்காள விரிகுடாவின் கிழக்கு கடற்பிராந்தியம் மற்றும் வடக்கு அந்தமான் கடற்பிராந்தியம் என்பன கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் காற்றுடன் கூடிய பலத்த மழைப்பூழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்களும் கடற்சார் ஊழியர்களும் இன்று முதல் எதிர்வரும் 13 தேதி வரை குறித்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கம்பெனி பதிவாட திணைக்களத்தின் சேவைகளை பெற வெளியிலிருந்து செல்வோருக்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கோவிட் 19 தொற்று காரணமாக மறு அறிவித்தல் வரை பொதுமக்களுக்கான சேவைகள் நிறுத்தப்படுவதாக கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கம்பெனிகளை பதிவு செய்தல், சங்கங்களை பதிவு செய்தல், பொது ஒப்பந்தங்களை பதிவு செய்தல் ஆகிய சேவைகள் இணையவழி ஊடாக முன்னெடுக்கப்படும் என கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சேவைகளை கம்பெனிகள் திணைக்களத்தின் www.drc.gov.lk எனும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கம்பெனிகளை பதிவு செய்து கொள்வதற்கு 0112689616 என்ற இலக்கத்திற்கும் பொது ஒப்பந்தங்களை பதிவு செய்வதற்கு 0112689215 என்ற இலக்கத்திற்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சேவைகளுக்காக 0112689239 என்ற இலக்கத்திற்கும் அழைப்பை மேற்கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கம்பெனிகள் பதிவாட திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கின் குரல், கிழக்கின் குரல், மலையகத்தின் குரல், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் இரவு 8 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்.